கெட் ரெடி ஃபார் த டிக்டேஷன். 10 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ், ஸ்டார்ட். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, பொதுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதத்திற்கு பதில் அளிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல் வாய்ப்பினை வழங்கிய தங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். தமிழகத்தில் வாழும் அனைத்து மக்களையும் கண்ணாக பாவித்து இந்த அரசு போற்றி வருகிறது. அதேபோல இங்குள்ள இலங்கை அகதிகளையும் ஆதரித்து அவர்களை பாதுகாப்போடு இந்த அரசு நடத்தி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிலைமைகள் சீரடைந்து அவர்கள் தாயகம் செல்லும் வரை தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு சென்ற தமிழர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் மத்திய அரசின் உதவியோடு நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நாட்டின் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவீர்கள். நமது படை வீரர்கள் எல்லையை உறங்காமல் காப்பதால்தான் நாம் வீட்டில் நிம்மதியாக உறங்க முடிகிறது. பணியில் உயிர் நீத்த இராணுவ வீரர்களுக்கு இந்த ஆண்டு சுமார் 1 கோடி ரூபாய் அளவுக்கு கருணை தொகை வழங்கப்பட்டுள்ளது என்பதை அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதேபோல தியாகிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தையும் இந்த அரசு கணிசமான அளவுக்கு உயர்த்தி வழங்கி வருகின்றது. இவற்றை மாமன்ற உறுப்பினர்கள் முழு மனதோடு பாராட்டுவீர்கள் என நம்புகிறேன். தங்களது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் வழங்கும் மனுக்களை முதலமைச்சரின் தனி பிரிவு பரிசீலித்து வருகிறது. அனைத்து துறைகளுடன் இணைந்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் சற்றேறக்குறைய அனைத்து மனுக்களுக்கும் தீர்வு கிடைத்துள்ளது. நீதிமன்ற வழக்குகள் காரணமாக ஒரு சில நேர்வுகளில் மட்டும் உடனடி நிவாரணம் வழங்க முடியவில்லை. மற்ற அனைத்து மனுக்களின் மீதும் குறுகிய காலத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக நிதித்துறை குறித்து ஓரிரு கருத்துக்களை கூற விரும்புகிறேன். இருப்பதை பெருக்கி சிறப்புடன் ஆளும் இலக்கணம் படைக்கும் அரசாக இவ்வரசு விளங்குகின்றது என்று சொன்னால் மிகை ஆகாது. அந்த வகையில் வளர்ச்சி திட்டங்களுக்கும் நிர்வாக செயல்பாட்டிற்கும் போதுமான நிதி ஆதாரங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை நமது நிதித்துறை மேற்கொண்டு வருகிறது. அரசின் நிதி ஆதாரங்களில் பெரும் பங்கு வகிப்பது வரி வருவாய் என்பதும் மாமன்ற உறுப்பினர்கள் அறியாதது அல்ல. அதே நேரம் அதிகப்படியான வரி சுமையை மக்களின் மேல் திணிப்பதும் சரியல்ல என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த வகையில் இந்த ஆண்டு விதிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச வரி உயர்வினை மாமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
மக்களின் மனம் கவர்ந்த அரசாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி. கோவை காந்தி நகரில் உள்ள ஆதித்யா மாத இதழ் தலைமை ஆசிரியர், மதுரை மேலமாசி வீதியில் உள்ள ரகுராமன் சகோதரர் நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், நாங்கள் கடந்த 7 ஆண்டுகளாக ஆதித்யா என்ற இளைஞர்களுக்கான மாத இதழ் ஒன்றை நடத்தி வருகிறோம். அடுத்த ஆண்டுக்கான ஆண்டு விழா மலர் ஒன்றினை வெளியிட உத்தேசித்துள்ளோம். இந்த மாத இதழ் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நல்ல முறையில் விற்பனையாகி வருவதால் இந்த ஆண்டு விழா மலரில் இடம்பெறும் விளம்பரம் அனைத்து பகுதி மக்களையும் சென்றடையும் என்பதில் சந்தேகம் இல்லை. அத்துடன் இந்த விழா மலருக்கென பல பிரபலங்கள் கட்டுரை எழுதி இருப்பதாலும் விற்பனை எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாலும் இந்த இதழ் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் இருக்கிறது என்பதை தெரிவித்து கொள்கிறோம். எனவே தங்களது நிறுவனத்தின் விளம்பரத்தை இதில் இடம்பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கட்டணம் மற்றும் இதர விவரங்களை இத்துடன் இணைத்துள்ளோம். தங்களது நிறுவனத்தின் விளம்பரத்தை உடனடியாக அனுப்பி வைப்பதுடன் முன் பணத்தையும் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் உண்மையுள்ள விஜய், விற்பனை மேலாளர்.